அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சையாத்தி அஃமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மை யுதலில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாவிற்கே உரித்தாவட்டுமாக. அல்லாவுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கற்றுத்தந்த இம்மார்க்கத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இன்னும் ஆளக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம் என்ற தலைப்பின் கீழாக குரான ஹதீஸ்களை ஒப்பிட்டு இந்த நேரத்தில் என்னுடைய விளக்கங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாம் அல்லாத மதத்தை சார்ந்தவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நாம் இதை ஏற்படுத்தியதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், சமீப காலமாக பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பல சதிகாரர்களால் எதிர்க்கப்படும் போதுதான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதுதான் இஸ்லாத்தின் வரலாறு. ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவர்களை எதிர்த்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதியாக இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருப்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த எதிர்ப்பு என்பது இஸ்லாத்திற்கு புதிதல்ல என்றாலும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்திய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் தங்களுடைய உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் என்பதை மனதால் நம்பியிருப்பது மட்டுமல்லாமல், அதை வெளிப்படையாக இறைவன் திருக்குறானில் நபிகள் நாயகத்தை இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது, அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபியாக இருக்கக்கூடிய முகம்மது என்பவர் உலக மூமினுகளின் தங்களுடைய உயிருக்கும் மேலான முன்னுரிமை படைத்தவர் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முஸ்லிம்களாகிய எங்களின் முதல் தலைவராக நாங்கள் மதிக்கிறோம், அவ்வாறே நாங்கள் பின்பற்றுகிறோம். இப்படி நாங்கள் உயிருக்கும் மேலாக மதிப்பது உண்மை என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சமூக மக்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அதே பட்சத்தில் எங்களுடைய இந்த பாசம் என்பது இதுபோல பல அவதூறுகள் பரப்பப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஜனநாயக முறைப்படி இந்திய சட்டம் எவ்வாறு வழிகாட்டி தந்ததோ அந்த அடிப்படையில்தான் போராட்ட வாயிலாகவும் அல்லது இதுபோல பொதுக்கூட்ட வாயிலாகவும் இதை தாண்டி மாநாடு வாயிலாகவும் நாங்கள் உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில்தான் இதுபோல இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனால் அருளப்பட்ட அந்த திருக்குரான் மூலமாகத்தான், அது மட்டும்தான் எங்கள் இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதை விளக்கி சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்.
முதலாவதாக அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமான மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றாலே இஸ்லாம் தான் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். இந்த இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தையோ மதத்தையோ ஒருவர் விரும்பினால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாகவும் திருக்குரான் எங்களுக்கு பாடம் நடத்துகிறது. அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு ஒரு முஸ்லிம் வேறு மதத்தையோ அல்லது வேறு கொள்கை கோட்பாட்டையோ பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் அது அவனை வழிதவர செய்துவிடும் என்பதாகவும் இஸ்லாம் சொல்லுகிறது. ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் கட்டாய முஸ்லிம் கிடையாது, அது இஸ்லாமும் எதிர்க்கிறது. ஒருவரை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் நுழைவிப்பது அது இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமென்றால் அவர் இறைவனை பற்றி அறிந்தாலே போதுமானது, அவரவர் அவருடைய மனசுக்கு ஏத்தவாறு இஸ்லாத்திற்கு வரலாம். இப்படி வந்துவிட்ட ஒருவர் வந்து இஸ்லாத்தை விட்டு வேற மதத்தையும் சேர்த்து பின்பற்றக்கூடாது. வந்தா இந்த இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும், அல்லது போனா உறையண்டா போயிடணும். ஆட்டுல ஒண்ணு சேத்துல ஒண்ணு மாதிரி இஸ்லாத்துல ஒரு காலு, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு மதத்தில் ஒரு காலாக நிக்க சொல்லல. அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான், சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. எது? இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபியூஹு, இந்த இஸ்லாத்தை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபியுஸ் சுபுல், இந்த இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தையோ மதத்தையோ கொள்கை கோட்பாட்டையோ ஒருவர் முஸ்லிமாக இருக்கும்போது பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் ஃபத்தஃபர்ரக்கபிக்கும் அன் ஸபீலிஹி, என்னுடைய இந்த நேரான வழியை விட்டும் அது உங்களை வழிதவர செய்துவிடும், வழிகேட்டில் விட்டுரும். பின்பற்றினா இந்த இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஆத்துல ஒன்று சேத்துல ஒன்றுன்னு நின்றுகிட்டு நான் தூய்மையானவன் என்று சொல்லாதீங்க என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை சிந்தித்து பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்வதற்கு அதிகாரம் யாருக்கு என்றால் அது படைத்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அவனால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களுக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்படவே இல்லை. இந்த ஒரு நம்பிக்கையை உலக முஸ்லிம்கள் அனைவருமே ஏற்று ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த அடிப்படை சித்தார்த்தம் தெரியாததின் காரணமாகத்தான் பல்வேறு முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை, அது தராஹாக்களாக இருக்கலாம், தாயத்துகளாக இருக்கலாம், மௌலூதுகளாக இருக்கலாம், அல்லது கத்தம் பாத்தியாக இருக்கலாம், இது போல ஏராளமான வழிகேடுகளை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நாம் பார்க்கலாம். அப்ப இஸ்லாத்தில் ஒரு சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது என்று சொன்னால் அது நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை. இந்த விஷயத்தை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் தன்னுடைய நபியான முகமது நபியை நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறான். முகமது நபி அவர்கள் முஸ்லிம்களின் நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகம் படைக்கப்பட்டு மனிதர்கள் படைக்கப்பட்டு அந்த ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரைக்கும் பல, அதாவது முகமது நபி வரைக்கும் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும். அப்படி அனுப்பப்பட்டதில் கடைசி இறைவனின் தூதர் முகமது நபிதான். அது 1400 வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அல்லாஹ் தேர்வு செய்தான். அப்படிப்பட்ட அந்த முகமது நபியை பற்றி அல்லாஹ் இந்த உலக முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதால் நம்பி வாழ வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், முகமது நபி அவர்களை, மை யுத்தியர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதராகிய முகம்மதை பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பின்பற்றியவருக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம். அந்த சட்டத்தை இந்த தூதர் முகமது வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது முகமது நபி அவங்களுடைய வாழ்க்கை என்பது இரண்டு விதமான வாழ்க்கை. ஒன்று உலகம் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று மறுமை சார்ந்தான வாழ்க்கை. அவர்கள் உலகம் சார்ந்தான வாழ்க்கையில் என்ன, சாப்பிடும் போது அவங்க காலத்தில் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அதையும் நாங்கள் சாப்பிடுவது சுண்ணத்தான் கேட்டால் கிடையாது, கோதுமை ரொட்டி சாப்பிட்டா நன்மையாக கேட்டால் கிடையாது, இது அவங்க அவங்க இஷ்டம். நம்ம காலத்தில் அரிசி வந்திருக்குது, நம்ம காலத்தில் மைதா மாவு பரோட்டா வந்திருக்குது, அப்படின்னா நாம் நம்ம இஷ்டப்படி சாப்பிடலாம். ஆனால் தடை செய்யப்பட்ட உணவு ஒன்று இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. இந்த உணவில் அவங்க காலத்தில் உணவில் ஒரு விதமான உலகம் சார்ந்த விஷயம் இருக்கும், நம்ம காலத்தில் ஒரு சார்ந்தமான உணவு விஷயம் இருக்கும், எப்படி வேணால் சாப்பிட்டுக்கிறலாம். ஆனால் மறுமை சார்ந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக எதை நமக்கு சொன்னார்களோ, அல்லாஹ் சொன்னதாக எதை நமக்கு செய்து காட்டினார்களோ, அல்லாஹ் சொன்னதாக எதை நமக்கு அங்கீகாரம் அளித்தார்களோ, அதுதான் இந்த இஸ்லாமிய ஆதாரமாக நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மூன்றை தவிர வேற எதுவுமே இஸ்லாத்தின் ஆதாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மக்களுக்கு சொல்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிபூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று முகமதை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அப்படி என்றால் முகமது நபி அவர்களை மார்க்கம் சார்ந்து பின்பற்றுவதில் ரொம்ப ஆர்வப்பட வேண்டும் கட்டாயம். மார்க்கம் என்று ஒன்றை சொல்ல போனால் கண்டிப்பாக அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டும். அவங்க மார்க்கம் என்று எதை எதை சொன்னார்கள் என்று நாம் சொல்ல போனால், வெறுமனே இன்றைக்கு முஸ்லிம்கள் ஐந்து நேர தொழுகைகளை பள்ளி வாசல்ல வணக்கமாக தொழுகிறாங்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைக்கிறாங்கல்ல, துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் அந்த காபத்துல்லாவில் போய் ஹஜ் செய்கிறாங்களே, இது மட்டும்தான் வணக்கம் என்று இல்லை. நபிகள் நாயகம் எதுவெல்லாம் நமக்கு வணக்கம் என்று போதித்தார்களோ அது அனைத்தையுமே அவர்கள் சொன்னது போலதான் செய்யணும், அதுக்கு மாற்றமா செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, அவங்க சொன்ன அனைத்துமே இறைவனுடைய வகி. அவங்க மார்க்கம் என்று எது சொன்னாலும் அது அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இறை செய்திதான் என்பதை நாம் முதலில் விளங்க கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குறானில் நபிகள் நாயகம் மார்க்க விஷயமாக பேசுவாங்கல்ல, அதை எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்றான், வாமா என்திக்கோ அனிலகவா, இந்த முகம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவருக்கு இறைவனிடமிருந்து எது வகி செய்தியாக அறிவிக்கப்படுமோ அதை மட்டும்தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான். அப்படி என்றால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மார்க்க விஷயமாக அது அல்லாஹ் சொன்னா மட்டும்தான் சொல்லுவாரு, அப்படி சொல்லலைன்னா மனோ இச்சைப்படி சட்டம் சொல்ல மாட்டாரு. ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வி கேட்டார்னு வைங்களேன், அந்த கேள்வி ஒரு பதில் தெரியாது, உடனே அமைதியா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வகி வருதான்னு காத்து அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாங்க. இப்படித்தான் இஸ்லாம் என்பது அந்த 23 ஆண்டுகளில் ஒவ்வொரு நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இறைவனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகத்திற்கு இறக்கப்பட்ட இந்த திருக்குறானுடைய சட்டங்கள். இப்படி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் நமக்கு என்னென்னவெல்லாம் கற்றுத்தந்தார்கள் தெரியுமா மார்க்கம் விஷயத்தில். அது நாம சொல்றதை விட நபிகள் நாயகம் காலத்தில் அவர்களை எதிர்த்த யூதர்கள் சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க, கது அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தல் ஹிராத, உங்களுக்கு ஒரு தூதர் நபி வந்திருக்கிறாராமே, அவர் கழிவறையினுடைய ஒழுக்கத்தை கூட கற்றுத்தராராமே என்று கேலி செய்தார்கள். உடனே முஸ்லிம்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள், அஜல், ஆமா நபிகள் நாயகம் எங்களுக்கு வந்திருக்கிறாங்க,
அவங்க எங்களுக்கு எல்லா வணக்கத்தையும் சட்டத்தையும் ஒழுக்கங்களையும் சொல்லி இருக்கிறாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த கழிவறையின் விஷயத்துல என்னென்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் இந்த சிறுநீர் கழிக்கும் போதோ மலஞ்சலம் கழிக்கும் போதோ இந்த காபத்துல்லாவை நோக்கியும் உட்காரக்கூடாது, காபத்துல்லாவுக்கு பின்புறமாகவும் உட்காரக்கூடாது. நாங்கள் எங்களுடைய அசுத்தத்தை இடது கையில தான் சுத்தம் செய்ய வேண்டும், வலது கையில சுத்தம் செய்யக்கூடாது. நாங்கள் எங்கள் அசுத்தத்தை மூன்று கல்லுக்கு குறைவாக சுத்தம் செய்ய கூடாது என்று தடை செஞ்சாங்க. சுத்தம் செஞ்சா மூன்று கல்ல சுத்தம் செய்யுங்க என்று சொன்னார்கள். இது போல எல்லா கழிவறையின் ஒழுக்கத்தையும் சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் என்று சொன்னார்கள். அப்படி என்றா மார்க்கத்துல இதுக்கு பதில் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது என்பதை இந்த இடத்துல இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மாற்று மத சொந்தங்களுக்கும் நாங்கள் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான போதனை செய்தார்கள், பலவிதமான எச்சரிக்கை செய்தார்கள். அனைத்தையும் அவர்களுடைய சுய கருத்தால் சொல்லவில்லை. அல்லாஹ் திருக்குறானில் நபியிடம் சொல்ல சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உந்திருக்கும் பில்வஹி, மக்களே நான் உங்களை எச்சரிக்கை செய்வதெல்லாம் இறைவனுடைய செய்தி மூலமாகத்தான் சொல்றேன், என்னுடைய சுய கருத்து இல்லை. ரசூலுல்லா விபச்சாரம் செய்தால் இவ்வளவு பாவம் என்று சொல்வார்கள், அவங்க சொந்த கருத்தா கிடையாது, இறைவனால் சொல்லப்பட்ட அந்த சட்டம். அதுபோல நாம் செய்கிற எல்லா பாவத்துக்கும் உண்டான அந்த சட்டங்களை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் என்றால் அது இறைவனிடமிருந்து வந்த அந்த வகி மூலமாகத்தான் சொல்றாங்க. இதையெல்லாம் நாம் ஏன் தெரியுமா சொல்றோம், நபிகள் நாயகத்திற்கு கூட மார்க்கத்தில் சுயமாக சட்டம் சொல்ல எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. அல்லாஹ் திருக்குறானில் அதைத்தான் சொல்லுகிறான், இந்த முஹம்மது நாம் இறக்கி அருளிய இந்த வசனத்தை அவர் மாற்றி ஏதேனும் கூட குறை சொன்னால் அவருடைய நாடி நரம்பை நாம் துண்டிப்போம், அப்பொழுது அவரை தண்டிக்க கூடிய நேரத்தில் அவரை காப்பாற்ற யாருமே வர முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்ய ஒரு வசனம் இது, நபிகள் நாயகம் சுயமா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, திருக்குறான்ல ஒவ்வொரு வசனத்தையும் ரசூலுல்லாவே எதுக்கு அல்லாஹ் அனுப்புனான் தெரியுமா, இன்னா அன்ஸல்நாஹுல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன்நாசி பிமா அராகல்லாஹு, அல்லாஹ் இந்த நபிக்கு அருளியதை மக்களுக்கு மத்தியில் விளக்கி சொல்வதற்காக உண்மையை உள்ளடக்கிய இந்த வேதத்தை நாம் முகமதுக்கு அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த குரானை விளக்கி சொல்லதான் ரசூலுல்லா வந்தார்களே தவிர அவர்களாக சொந்தமா இதை சொல்ல வரல. அப்படி என்றால் மார்க்கம் விஷயத்துல நாம் இந்த குரான் அடிப்படையில் தான் சட்டம் எடுக்க வேண்டும். ஒரு ஆள் புதுசா வந்து கேள்வி கேட்பாரு, அதுக்கு ரசூலுல்லா எப்படி எல்லாம் பதில் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு யூதர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, முகமதையா அபுல் காசிம், அபுல் காசிமே, அதாவது அவருடைய பெயர் வந்து அவருடைய தந்தை பெயர் வந்து காசிம், அது அபுல் காசிமே மகன் பெயர் காசிம், அதனால கூப்பிடுறாங்க. உடனே கூப்பிட்டு இந்த மாதிரி உயிர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உயிரை பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. என்ன தெரியும், ஒரு ஆள் உயிர் இருக்கிறனால தான் அவர் வாழ முடியும், அவர் மௌத்தாவை இறந்து போயிட்டா உயிர் இருக்காது என்பது மட்டும்தான் தெரியும். அதை வந்து அந்த யூதர்கள் கேட்குறாங்க, உயிரை பற்றி தெரியுமா, நாம் உடம்புல எங்கே உயிர் இருக்குது, நாம் இறந்து போனால் எங்கே உயிர் போகும் என்றெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் அவங்க தன்னுடைய சுய கருத்தால் பதில் சொல்லலை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியலை. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனிடமிருந்து ஒரு வசனத்தை சொல்லி விட்டு போறாங்க, எஸ் அலூனக்கு அணி ரூஹ், முகமதே உம்மிடம் உயிரை பற்றி கேட்கிறார்கள் அந்த மக்கள், குளி ரூஹு மின் அம்ரி ரப்பி, இந்த உயிர் என்பது
என்னுடைய இறைவனின் கட்டளை சார்ந்தது. ஒமா ஊத்தித்தும் மின் கலியிலின் மினில் இல்மி இல்லா கலியிலா. இந்த கல்வி ஞானத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த உயிரை பற்றி வழங்குகிற அறிவுலாம் உங்களுக்கு வழங்கப்படலை என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்றால் அந்த மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது பதில் தெரியலன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட நமக்கு எந்த கேள்வியுமே தெரியாது, ஆனால் ஒரு ஆள் வந்து பரோட்டா போடுறது எப்படின்னு கேட்பாரு. தெரியாத ஒன்று எப்படியாவது கர்வத்தை, அதாவது கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று பதில் சொல்லிடுவோம். ஆனால் மார்க்க சட்டம் அப்படி இல்லை. மார்க்க விஷயமாக யாரேனும் ஒருவர் நபிகள் நாயகத்திடம் வந்து பதில் கேட்டால் இறை செய்தி வருகிறதா என்று பார்த்து அதன்படித்தான் சட்டம் சொல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி ரசுல்லா மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. என்னென்ன உரைனா ஜக்காத்தை பற்றி, தங்கத்துக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும், வெள்ளிக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும், அதே மாதிரி குதிரையை அதில் நம்ம பயணம் நல்ல நல்ல முறையில் பயணம் செஞ்சால் அதுக்காக எவ்வளோ அல்லாஹ் நன்மை தருவான், அதே குதிரையை தீய விதத்துக்கு நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் எவ்வளவு தீமையை தருவான், ஒட்டகத்தை நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்தினா எவ்வளவு நன்மை, கெட்ட விதத்தில் பயன்படுத்தினா எவ்வளவு நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி முடிச்சிடறாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே ஃபல்குரும், நாங்கள் கழுதையை அதில் தான் நாங்கள் பயணம் செய்கிறோம், அது நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் என்ன நன்மை, கெட்ட விதத்தில் யூஸ் பண்ணால் என்ன நன்மைன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அதுக்கு பதில் தெரியல. கழுதையை பற்றி நமக்கு தெரியலையே, அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லலையேன்னு அந்த நபருக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே அப்பொழுதே அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மா அன்ஸலல்லாஹு அலைய ஃபில் ஹுமரி ஷைஉன் இல்லா ஹாதிஹில் ஃபாத்தத்துல் ஜாமியா. அதாவது இது பற்றி எனக்கு எந்த வசனமும் இல்லை, ஆனால் ஒரு வசனம் மட்டும் அல்லாஹ் இறக்கியது எனக்கு தெரியும், அதை நான் பதில் சொல்லிட்டேன்னா அதுவே எல்லா இது பற்றி உண்டான எல்லா கேள்விக்கும் ஆன்சராக போயிடும். என்னது இந்த கழுதை நல்ல முறையில் பயன்படுத்தினா என்ன நன்மை, தீய முறையில் பயன்படுத்தினா என்ன நன்மைன்னு அல்லாஹ் எனக்கு சொல்லலை. ஆனால் இன்னொரு வசனம் குர்ஆனில் இருக்குது, அது மூலமாக நான் உங்களுக்கு சட்டம் சொன்னேன்னா அதுவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பைக்கு வச்சுருக்குறோம்ல, பைக்கோ காரோ பஸ்ஸோ லாரியோ இதையெல்லாம் நல்ல விதத்துக்கு நம்ம பயன்படுத்தினா அது நன்மை, தீய விதத்துக்கு பயன்படுத்தினா அது தீமை என்பதை உணர்த்தும் வகையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை ரஹு, யார் அணு அளவு தீ நன்மை செய்கிறாரோ அவர் மறுமையில் அதை காண்பார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை ரஹு, யார் அணு அளவு தீமை செய்கிறாரோ அதையும் அவர் மறுமையில் காண்பார் என்பதாக இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இதுவே எல்லா கேள்விக்கும் ஆன்சராக இருக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் திருக்குர்ஆன் மூலமாக சட்டத்தை சொன்னார்கள். அதே மாதிரி பார்க்கிறோம், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிகள் நாயும் ஹஜ்ஜு செய்கிறாங்க, அவங்க கூட சில சகாபாக்கள் ஹஜ்ஜு செய்கிறாங்க. அப்போது ஹஜ்ஜு என்ற வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இஹ்ராம் அணிய நீயத்து வச்சிட்டோம்னா வைங்களேன், நறுமணம் பூசக்கூடாது, அதே மாதிரி தைத்த ஆடையே அணியக்கூடாது, இப்படித்தான் ஹஜ்ஜு செய்யணும். ஆனால் ஒரு மனிதர் என்ன பண்ணிடுறாருன்னா நறுமணம் பூசிடுறாரு, அதே மாதிரி தைத்த ஆடை ஜுப்பாவை போட்டுறாரு. உடனே சகாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து இப்படி நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவுனே அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சட்டம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து இஹ்ராம் நியத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி நறுமணம் பூசிட்டேன், அதே மாதிரி நான் தைத்த ஆடையை அணிந்து விட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. இறைவனுடைய சட்டத்தை வைத்து தீர்ப்பு சொல்கிறாங்க. கேட்டவர் எங்கே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இப்போ தான் வகி அனுப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நறுமணம் பூசிட்டீங்கல்ல, அதை மூணு முறை சுத்தம் பண்ணிடுங்க,
தைத்த ஆடையை போட்டிருந்தா அதை கலட்டி போட்டுருங்க, தைக்காத ஆடையை தான் போடணும்னு சொல்லிட்டு ஹஜ்ஜி நேரத்தில் எப்போ எவ்வாறு நீங்கள் நடப்பீர்களோ அதே போல உம்ராவுடைய நேரத்தில் நடந்துக்கிறங்கன்னு மார்க்க சட்டம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஏராளமான ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக காட்டலாம். நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வகியை வச்சு தான் சட்டம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரை நிகழ்த்துறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அன்னல் ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது இருக்குல்ல வாங்க சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் யார் அறப்போர் செய்கிறார்களோ, அதே போல் அல்லாவை யார் நம்புகிறார்களோ அவரது அவருடைய செயல்தான் எல்லா செயல்களையும் விட சிறந்த செயல் என்று சொல்கிறாங்க. இப்போ உடனே ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே, நான் இந்த மாதிரி போர் செய்கிறேன், அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது எதிரி நாட்டவர்கள் சண்டைக்கு வந்தால் சண்டை செய்வது அந்த ஆட்சியினுடைய கடமை, இதனால் இஸ்லாம் வந்து கத்தி கம்ப தூக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் அவங்க வந்து ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, பக்கத்து நாட்டு மக்கள் வந்து சண்டைக்கு வர்றாங்க, அப்போதுதான் ரசூல்லா சண்டை செய்ய சொல்றாங்க. போர் என்ற ஒன்று, இது இந்தியா எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய சட்டம் தான். இப்போ ஒரு நபித்தோர் எழுந்து கேட்கிறாங்க, அல்லாவின் தூதரே, இந்த மாதிரி நான் போர் செய்யும் பொழுது என்னுடைய மனம் வந்து ரொம்ப ஈமானோடு இருக்கிற நிலையில் போர்க்களத்துக்கு போன நான் பின்வாங்க மாட்டேன் என்று நம்பியிருக்கிற நிலையில் போர் செய்கிறேன், இப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, நீங்கள் சொன்னது மாதிரியே போர்க்களத்தில் போர் செஞ்சு கொல்லப்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இது கொஞ்ச நேரம் ஆகுது, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த சட்டத்தை மாற்றி ஒரு வகியை சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இப்போ கேள்வி கேட்டவர் எங்கே அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க திரும்ப கேளுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் முன்னாடி சொன்னது மாதிரியே சொல்லும்போது நபிகள்னு சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லை தயின், கடனை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபைன்ன ஜிப்ரீலு சாரணி பிகி ஜிப்ரீலு ஆனிஃபா, இப்போதான் ஜிப்ரீல் அவங்க ரகசியமாக வந்து என்று சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்றால் நபிகள் நாயகம் அவங்க மார்க்கம் சட்டம் சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்திலையுமே இறைவனுடைய செய்தியை வந்து பார்த்து பார்த்து தான் அவங்க மக்களுக்கு சட்டம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பப்போ வந்து சொல்லிட்டு போவாங்க, ஏன்னா ரசூல்லா தானாக சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, ஏன்னா எழுத படிக்க தெரியாதவங்க தான் முஹம்மது நபி, இதுவே அவங்க வந்து நபி என்பதற்கு ஆதாரம். அப்போ அந்த நேரத்தில் இறை செய்தி வருது, அந்த மாதிரி சட்டம் சொல்கிறாங்க. இன்ன மாதிரி ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்போ நபிகள் நாயகம் அவங்க வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒருவர் வந்து, அவர் யூதர், கடுமையான முறையில் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரசூல்லாட்ட போய் ஒரு மூணு கேள்வி கேட்கலான்னு போகிறாரு. அந்த மூணு கேள்வியும் ரசூல்லாட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, முகமதே இன்னி சாயிலுக்க அன் சலாசின், நான் மூணு கேள்வி கேட்க போகிறேன், லா எவ்வளமு உன்ன இல்லா நபி, அது நபிமார்களுக்கே தவிர வேறு யாருக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேள்வி கேட்குறாரு. இவர் யார் தெரியுமா, அப்துல்லா இப்னு சலாமே, இவர் வந்து தௌராத் என்ற வேதத்தை அறிந்தவர், அதனால தௌராத் வேதத்தில் இந்த மூணு கேள்விக்கும் பதில் தெரியும், அது திருக்குறான்ல தெரியுமான்னு கேட்க தான் வந்திருக்கிறாரு. அப்போ அப்படி மூணு கேள்வி கேட்குறாரு. முதல் கேள்வி என்னன்னா, மா அவ்வளு அஷ்ராத்தி சா, மறுமை நாளினுடைய பெரும் அடையாளம் இருக்கும்ல, அதில் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி, மா அவ்வளு தாமின் எகுழுகு அகுலுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு போன பிறகு அவர்கள் சாப்பிடும் முதல் உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது கேள்வி வந்து, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது
தாயுடைய சாயலிலோ அல்லது தந்தையின் சாயலிலோ பிறக்குதுல இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவெல்லாம் அறிவுபூர்வமான கேள்வி. இப்போ நபிகள் நாயகம் அவங்க தானாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு கூட இந்த தாயுடைய சாயல் என்ன தந்தையுடைய சாயல் என்னன்னு கேட்டால் அறிவுபூர்வமாக சொல்லலாம். நபிகள் நாயகம் காலம் என்பது 1400 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ விஞ்ஞான வளர்ச்சி ஒன்றுமே இல்லை. அப்போ கார் இல்லை, பைக் இல்லை, ராக்கெட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போனா உண்மையிலேயே இது இறைவனுடைய செய்திதான் என்பதை ஒருவர் நம்பி விடுவார். அப்படிதான் நபிகள் நாயகம் அந்த மூணு கேள்விக்கு பதில் சொன்னாங்க. முதல் கேள்விக்கு சொல்லும் பொழுது இந்த மறுமை நாளின் முதல் அடையாளம் கிழக்கிலிருந்து ஒரு பெரும் நெருப்பு கிளம்பி எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி மேற்கில் போய் சேர்க்கும். இரண்டாவது கேள்விக்கு பதில் சொர்க்கத்தினுடைய முதல் உணவு என்னவென்றால் ஒரு மீனினுடைய ஈரல் பகுதியின் பெரும்பான்மையான சதை பகுதியை தின்பார்கள். மூன்றாவது கேள்வி என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயுடைய அந்த விந்தணுக்கள் இருக்குல்ல, அது தந்தையுடைய அணுக்களை விட மிகைத்து விட்டால் அந்த குழந்தை தாயை போல பிறக்கும், அல்லது தந்தையுடைய அந்த அணுக்கள் தாயுடைய அணுவை விட மிகைத்து விட்டால் அது தந்தையை போல பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் இறைவனுடைய செய்தி என்று அவர் அந்த இடத்தில் சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். இந்த செய்தி எப்படி விளங்குது? தௌராற்றிருந்த வேதம் என்பது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி மூசா நபிக்கு அந்த வேதம் வழங்கப்பட்டது. அந்த மூசா நபியுடைய வேதம் என்பது இறைவனுடைய செய்தி. அதை விளங்கிய ஒருவரால் தான் இந்த கேள்விக்கும் அதை பதில் என்று விளங்க முடியும். அப்போ 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அறிவியலை பற்றி பேசிய ஒரு மனிதர் யார் என்றால் முகமது நபி தான். கேட்டவுடனே இஸ்லாத்தை ஏற்கிறார் என்றால் இதில் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இது மாற்று மத நண்பர்களுக்கு உரித்தான ஒரு செய்தி. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சி என்ன தெரியுமா? இவர் அப்துல்லா இப்னு சலாம் என்பவர் யூதர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அந்த இடத்திற்கு ஒரு யூத கூட்டம், இவருடைய கூட்டம் வருது ரசூல் நாட்டை. அப்போ இவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து இப்போதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இத்தனை நாள் யூதனாக தான் இருந்தேன். இப்போ என்னுடைய கூட்டம் வருது, நான் இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லாமல் என்னை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த வீட்டுக்குள்ளே போய் மறைகிறாரு. இப்போ ரசூலுல்லா அதே மாதிரியே அந்த யூத கூட்டத்தை கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு சலாமை பற்றி நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு சலாம் யார் தெரியுமா? ஹைரூனா வபுனி ஹைரினா, எங்களில் சிறந்தவர், எங்கள் சிறந்தவரின் பிள்ளை, அதே மாதிரி எங்களில் மிக சிறந்த மனிதர் என்றெல்லாம் போற்றி புகழ்கிறாங்க. உடனே ஒருவேளை அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அவரை எப்படி நீங்கள் கருதுவீங்கன்னு கேட்கும்போது அவர்தான் எங்களில் மிக கெட்ட மனிதர் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு சலாம் வந்து உங்கள் மார்க்கத்துக்கெலாம் வரமாட்டார்னு அவங்க அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க. உடனே திரைக்கு பின்னால் இருந்த அப்துல்லா இப்னு சலாம் முன்னாடி வந்து அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அவர் இஸ்லாத்தை ஏற்கும்போது அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் இவரை புறக்கணிக்கிறோம் என்று போனார்கள். இப்படி தாங்க ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில இருந்து பார்க்கும்போது இஸ்லாம் தீவிரவாத மதம் என்றெல்லாம் கருதுவார்கள். அப்படித்தான் அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்படுது. ஆனால் இஸ்லாத்துக்குள்ள வந்து பாருங்க, திருக்குறானை படித்து பாருங்கள், நபிகள் நாயகத்தின் போதனை படித்து பாருங்கள், இஸ்லாத்திற்கு வந்து விடுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொண்டு இது போல ஏராளமான செய்திகள், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுடைய வகி மூலமாகத்தான்
இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லப்பட்டதை தவிர மனோ இச்சைப்படி நபிகள் நாயகம் பேசல. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், மன்லம் பிமா அன்ஸலல்லாஹு ஃபவுலாய்க ஹுமுல் காஃபிரூன், யார் அல்லாஹ் அருளிய இந்த சட்டத்தின்படி சட்டம் சொல்லவில்லையோ அவர்தான் உண்மையில் அல்லாஹ்வை மறுத்தவர். மன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபவுலாய்க ஹுமுல் லாலிமூன், யார் இந்த குர்ஆனின்படி சட்டம் சொல்லவில்லையோ அவர்தான் அநியாயக்காரர். மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபவுலாய்க ஹுமுல் காஸிரூன், யார் அல்லாஹ் அருளிய இந்த திருக்குர்ஆன் மூலமாக சட்டம் சொல்லவில்லையோ அவர்தான் உண்மையில் நஷ்டவாளி என்று இறைவன் கண்டிக்கிறான். அப்ப திருக்குர்ஆன் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிம் சட்டம் சொல்வதோ சட்டம் எடுப்பதோ அதுதான் மார்க்கத்தின் ஆதாரம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, வேற எந்த இமாமுகள் கூற்றோ, எந்த அஜரத்மார் கூற்றோ, எந்த ஜமாத்துடைய கூற்றோ, ஜமாத்தின் தலைமையின் கூற்றோ, எதுவுமே இஸ்லாத்தின் ஆதாரம் இல்லை என்ற ஒரு செய்தியை பதிவு செய்தவனாக என் இறுதி சொல்லாக, அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.